மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அடி தங்கம் சந்தோஷம். சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? கூ வரிசை பார்த்துட்டு அதோட சொற்களையும் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கே வரிசை பார்க்க போகிறோம். இந்த கே வரிசை எப்படி உருவாகுதுன்னா, 18 மெய்யெழுத்துக்களோடும் எகாரம் சேரும் பொழுது, அதாவது ஏ வரிசை அந்த உயிரெழுத்து சேரும் பொழுது உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் இந்த உயிர்மை எழுத்துக்களில் கே வரிசை பார்த்து அதோட சொற்களையும் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், கே கெண்டி, அது என்ன எழுத்து? கே. அடுத்தது ஞே, இந்த ஞேங்கிறதுல அவ்வளோதான் சொற்கள் கிடையாது. அடுத்தது பாருங்கள், சே செம்பருத்தி, சே. ஞே ஞமல், ஞமல்னா சருகு, ஞே. அடுத்தது பாருங்கள், டே சுண்டலி, நே எண்ணெய், அதில் என்ன எழுத்து வருது? நே எழுத்து வருது. அடுத்தது தே தென்னை மரம், தே. நே நெல், நே. பே பெட்டி, மே மெழுகுவர்த்தி, ஏ கையெழுத்து, ரே உயிரெழுத்து அப்படின்னு இந்த கறிக்கோள் சொல்லுது. அடுத்தது பாருங்களேன், நம்ம என்ன சொன்னோம்? ஷார்பினர், ஷார்பினருக்கு தமிழில் என்ன சொன்னோம்? துருவி. படித்தோம், ஞாபகம் வருதா? வெரி குட். அந்த துருவி சொல்லுது, நானும் இங்கே தான் இருக்கிறேன், முத்துவும் மறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்களேன், ரப்பர், ரப்பருக்கு தமிழில் அழிப்பான் அப்படின்னு சொல்லணும். இந்த அழிப்பான் சொல்லுது, பாத்திமாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த கறிக்கோள் சொல்லுது, கயல் இன்று எப்படி எழுதுவாளோ, அவள் என்னை தேடுவாளே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுது பென்சில், சரியா? அடுத்தது பாருங்களேன், இந்த அழிப்பான் சொல்லுது, ஆமாம் பாத்திமாவும் எழுதும் பொழுது பிழையானால் என்னை தேடுவாளே அப்படின்னு அந்த அழிப்பானும் சொல்லுது, சரிங்களா? அதே மாதிரி பக்கம் 44 பாருங்களேன், அந்த துருவி சொல்லுது, கறிக்கோள் கூறாக இருந்தால்தான் முத்துவுக்கு பிடிக்கும், இன்று என்ன செய்வானோ. அந்த கறிக்கோள் வந்து ஷார்ப்பாக சீவான், ஷார்ப்பினர் வச்சு சீவி எழுதுனாதான் அந்த முத்துவுக்கு பிடிக்குமா. இப்போ இந்த ஷார்ப்பினர் இல்லாமல் அது என்ன எப்படி எழுதுகிறானோ அப்படின்னு அது கவலைப்படுது. அடுத்தது பாருங்களேன், நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா? அவங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க, எங்கே? வகுப்பறையில், கிளாஸ் ரூமில் சொல்லிக்கிறாங்க. நம்மளை விட்டுட்டு போனதில் அவங்க கவலைப்படுவாங்களா இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த துருவி சொல்லுது, நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம், நாளை தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் பொருளை விட்டுட்டு போனீங்கன்னா அதே நினப்பாக இருக்கும், ஆஹா இன்னைக்கு பாக்ஸை விட்டுட்டு வந்துட்டோம், இன்றைக்கி பென்சிலை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்களா? அது மாதிரி மறுநாள் போய் அந்த திங்ஸை எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன வரும், அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. அதே மாதிரி அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து முத்து பாத்திமா கயல் இவங்கெல்லாம் தேடுறாங்க. முத்து வந்து தேடுறான், எங்கே போனது அப்படின்னு தேடுறான். அடுத்தது பாருங்களேன், பாத்திமா என்ன பண்ணுறாங்க, இங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கயல் என்ன சொல்கிறாங்க, இங்கே தான் வைத்தேன். எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கறிக்கோள், அழிப்பான், துருவி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு முடியாந்து குதிக்கிறாங்க. என்ன பண்ணுது, மறைந்திருந்தவை குதித்து வெளியே வந்தன. அவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், வெளில முடியாந்துட்டாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, என் பொம்மை போட்டு அழிப்பான் கிடைத்து விட்டது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பாத்திமா சொல்கிறாங்க. பாத்திமா அது பாருங்களேன், முத்துவும் சொல்கிறான், ஐ என் துருவி கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதேமாரி கையில் பாருங்களேன், இதோ என் பூ போட்ட கறிக்கோள் கிடைத்து விட்டது அப்படின்னு அவளும் சந்தோஷப்படுறான். இப்போ இவங்க மூணு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்க, இனி அவர்கள் எதையும் மறந்துவிட்டு செல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் தானே அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ நீங்களே கிளாஸ் ரூமில் ஏதாச்சும் தொலைச்சிடுறீங்க, ஒரு பென்சிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாக்ஸு ஏதோ மிஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. மறுநாள் என்ன பண்ணுறீங்க, அந்த பொருளை எடுத்ததும் அப்புறம் நினச்சிக்குவீங்க, இன்னுமே இதை மறந்துட்டே போகக்கூடாதுப்பா, ஸ்கூல் விட்டு போகிறப்ப இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகமாக இருப்பீங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்களேன், அழுகைன்னு கொடுத்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்களே, எனக்கு பிடித்த பொருள் தொலைந்து விட்டால் நான் அழுது விடுவேன், நீங்கள் எதற்கெல்லாம் அழுவீர்கள் அப்படின்னு அந்த இதில் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் அழுவீங்க அப்படின்னு மிஸ்ஸுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க, சரியாடி தங்கம். அடுத்தது பயிற்சி பார்க்க போகிறோம். பக்கம் 45 படித்து பழகுங்க.
நல்லெண்ணெய் லே வெளுத்து வருது. அடுத்து வே வெற்றிலை. ழே ஏழெட்டு. லே வெள்ளெருக்கு. ரே ஒற்றெழுத்து. நே பதினெட்டு. சென்ற வகுப்பில் நாம் தமிழ் சொல் அறிவோம், அதை கற்றுக்கிட்டோம் சரியா? என்னென்ன இப்போ பென்சில், பென்சிலுக்கு தமிழ் சொல்னா கரிக்கோல். அதே மாதிரி ஷார்பினர், ஷார்பினருக்கு தமிழ் சொல் துருவி. ரப்பர், அதுக்கு அடிப்பான்னு சொல்லணும் சரிங்களா? அடுத்தது ஃபேன், ஃபேனுக்கு மின் விசிறி. படித்தோமா? சரி, இப்போ அதை தொடர்பு படுத்தி தான் இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா? இப்போ வாங்க பாடத்தை பார்ப்போம். பக்கம் 43 பாடம் 7 விட்டு செல்லாதே சரிங்களா? இந்த படத்தை பாருங்களேன், அதில் என்ன தெரியுது? எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? பள்ளிக்கூடம், ஸ்கூல் விட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவீங்க? எதையாச்சும் பொருட்களை விட்டுட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னென்ன பொருட்கள், யார் யாருன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த கறிக்கோள் சொல்லுது. கறிக்கோள்னா என்னப்பா? பென்சில். வெரி குட், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கறிக்கோள் சொல்லுது, அடடே கையல் எண்ணெய் எடுத்து செல்ல மறந்து விட்டு அடித்து பழகுங்க. இதே போன டைம் அழகாக படித்து அனுப்பியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு எழுத்தாக சேர்த்து படித்து மிஸ்ஸுக்கு அனுப்பணும் சரியாடி? இங்கே பாருங்கள், எழுத்து படிப்புமா சொல்லுங்கள் பார்ப்போம். வி இட் டு இச் சே இல் லா தே விட்டு செல்லாதே. கீ டை இத் து வி இட் து கிடைத்து விட்டது. ம ர இன் து வி இட் டா இன் மறந்து விட்டான். க ரி இத் கோ இல் கறிக்கோள். தே டு வா லே தேடுவாளே. தே ரி இன் து வி டு இம் தெரிந்து விடும். அதுக்கு கீழே பாருங்கடி தங்கம், எழுதி பழகுக. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கறிக்கோள் பிடிக்கும் நாளை மாலை இங்கே எங்கே துருவி அழிப்பான். இதையெல்லாம் மிஸ்ஸு 2-line நோட்டில் எழுதி காட்டுவேன். அதே மாதிரி 2 கோடையும் டச் பண்ணி அழகாக எழுதி அனுப்பணும் சரியாடி தங்கம்? சந்தோஷம். அடுத்தது பாருங்கள், பொருத்தமான குறியீடுக. சரினா சரி போடுங்க, தவறுனா கிராஸ் பண்ணணும் சரியாடி தங்கம்? இப்போ 1வது கொஸ்டின் பாருங்கள், மிஸ் படித்து காட்டுறேன். பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள். அவங்க வீட்டில் வச்சாங்களா எங்கே வச்சாங்கன்னு யோசித்து சரினா சரி தவறுனா தவறு போடுங்க. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள், கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள் சரியா? அடுத்தது 3வது கொஸ்டின், முத்துவிற்கு கறிக்கோள் கூறாக இருந்தால் பிடிக்காது. அடுத்தது பாருங்கள், நம்பர் 4, பாத்திமா முத்து கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். அடுத்து நம்பர் 5வது கொஸ்டின், பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா? இது எது சரி தவறுன்னு நல்லா இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்ம கிளாஸ் எடுத்ததுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சரை எழுதுங்க. அதுக்கு கீழே பாருங்கள், சொன்னது யார் பொறுத்துக. கயல் என்னை எடுக்காமல் சென்று விட்டாள் அப்படின்னு யார் சொல்கிறது? இது இந்த பக்கம் உள்ளதெல்லாம் கொஸ்டின், அதுக்கு எதிர் திசையில் உள்ளது தான் ஆன்சர். அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்குள்ளே ஆன்சரை நீங்கள் பொருத்தணும் சரியா? இங்கே பாருங்கள்,
ஒன்றாவது கொஸ்டின் படித்தனா இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கயல் என்னை மறந்து எடுக்காமல் ரெண்டாவது பாருங்கள். எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே அப்படின்னு யார் கேட்டது? அடுத்த மூணு, இங்கேயும் இல்லையே அப்படின்னு யார் வந்து தேடினாங்க? அது மாதிரி நம்பர் நாலு, இங்கே தானே வைத்தேன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னும். நம்பர் அஞ்சு, எங்கே போனது அப்படின்னு தேடுறாங்க. இப்போ இதெல்லாம் யார் யார் தேடினாங்க, எந்த பொருளை தேடினாங்க அப்படின்னு அதுக்கான ஆன்சரை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். சரியா? அதுக்கு கீழே பாருங்களேன், வாய்மொழியாக விடை தருக. கரிக்கோள், துருவி, அழிப்பான், இவை மூன்றும் என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன? அவங்களாம் என்ன நினச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கு கீழே பாருங்கள், விடை எழுதுக. வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர் அப்படின்னு எழுதணும். சரியா? இதுக்கான ஆன்சர் மிஸ்ஸு கொடுத்துருக்க, பார்த்து எழுதிக்குங்க. அடுத்தது பக்கம் 46 பாருங்கடி தங்கம், என்ன கொடுத்துருக்காங்க? வண்ணமிடப்பட்ட சொல் யாரை குறிக்கிறது? அங்கே ஒரு சிவப்பு கலரில் எழுதியிருக்காங்கள பேர், அது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இதில் பாருங்கள், கயல் இன்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளே அப்படின்னு கறிக்கோள் சொல்லுது. அப்போ அவள் அவள்ங்கிறது இது யாரை குறிக்கிது அப்படின்னு சொல்லணும். இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சரை டிக் பண்ணுங்கள். அவள் என்பது கயலா பாத்திமாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்ன ஆன்சரோ அதை டிக் பண்ணுங்கள். அடுத்தது அதுக்கு கீழே பாருங்களேன், இதில் பேசிக்கிறாங்கல்ல கறிக்கோள், அழிப்பான், துருவி, அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நம்மை விட்டு சென்றதை எண்ணி, நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா, நாளை தெரிந்துவிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்கல்ல. இந்த கறிக்கோள், அழிப்பான், துருவியெல்லாம் விட்டு சென்றதை பற்றி வருத்தப்படுவாங்களா, கவலைப்படுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. அவர்களும், இங்கே அவர்களுங்கிறது யாரை குறிக்கும்? அவர்களும் என்பது அழிப்பான், துருவி, கறிக்கோள் இவங்களையா, இல்லை கயல், பாத்திமா, முத்து இவங்களையா? அவர்களும்னாக்க என்னது, உயிருள்ள பொருட்களை தான் அவர்களும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர்களும் அவங்களுக்கு கயல், பாத்திமா, முத்து, அதுதான் அங்கே கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த கீழே பாருங்களேன், பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக. அது அதுன்னா அது உயிர் இல்லாததை சொல்கிறது தான் அதுன்னு சொல்லணும். அவன் அவன்னா இப்போ பையன், ஆண்கள், ஆண்பான்னு சொல்லணும். அப்போ ஆண்களை குறிக்கிறது அவன். அதே மாதிரி அவள்னு கொடுத்துருக்காங்க, அவள்னா பெண்கள், என்னது பெண் குழந்தைகள், அவங்களையெல்லாம் அவள் அப்படின்னு சொல்லுவோம். அவை அப்படின்னா என்ன சொல்லணும்? இப்போ நிறைய உயிருள்ளாத உயிர் இல்லாத பொருட்களை குறிக்கிறதுக்கு அவைகள் அப்படின்னு சொல்லணும், அவை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவர்கள்னு கொடுத்துருக்காங்க, அவர்கள்னா இப்போ நம்ம நிறைய பேர் சேர்ந்துருக்கோம், அப்போ அவர்கள். அப்போ நம்ம முன்னாடி ஒருமை பன்மை படித்தோம்ல, அப்போ நிறைய பேர் இருந்தால் அவர்கள் அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸு படித்து காட்டுறேன், அதுக்கு என்ன ஆன்சரை எழுதணும் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் நேரம், அதுபடி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், மிஸ்ஸும் கடைசியாக ஆன்சரை எழுதி அனுப்புகிறேன். சரியா எடுத்தங்க? ஓகே, தேங்க்யூ. இதில் நம்பர் ஒன்று பாருங்கள், மதி ஒளி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள், அழகாக ஓவியம் வரைகிறாள். அப்போ அந்த கோட்டில் என்ன எழுதணும்? மதி ஒளிங்கிறது ஒரு பெண்ணோட பேர். அப்போ அங்கே இந்த கோட்டில் என்ன எழுதணும்? அவள் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள், வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான், கடைக்கு செல்கிறான். அதில் வளவன்கிறது ஒரு பையனோட பெயரை குறிக்கிது. அப்போ பையனோட பெயரை குறித்தா அங்கே அந்த கோட்டில் என்ன எழுதணும்? அவன்னு எழுதணும், அவன். அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள், பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர், சுற்றுலா செல்கின்றனர். பயணிகள்னால் நிறையா பேர், இப்போ பேருந்து பஸ்ஸில் நிறைய பேர் ஏறுறாங்க, அப்போ அவங்களாம் எங்கே போகிறாங்கன்னா சுற்றுலா போகிறாங்க. சரியா? அப்போ நிறைய பேர் இருந்தால் எப்படி சொல்லணும் அதை? அந்த கோட்டில் என்ன எழுதணும்? அவர்கள்னு எழுதணும். சரியா? நாலாவது கொஸ்டினை பாருங்கள், பூனை பால் குடிக்கிறது, எலியை பிடிக்கும். பூனை, இப்போ பூனையை வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்றோம் கிடையாது, அது இப்போ மாடு வருது, அது வருது, இது வருது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி பூனையை அங்கே என்ன பண்ணணும்? அந்த கோட்டில் அது அப்படின்னு எழுதணும். சரியா எடுத்தங்கோ? அடுத்தது நம்பர் அஞ்சு பாருங்கள், கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும், அத்தை வாங்கி தந்தவை. புத்தகங்கள், அப்போ கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். அந்த கதை புத்தகங்கள் அப்படிங்கிறது அவை, அவை அத்தை வாங்கி தந்தவை அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள், தமிழ் சொல் அறிவோம். சென்ற வகுப்பில் ஒரு ஐந்து இது பார்த்தோமா, இப்போ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஐந்து பார்க்க போகிறோம். சரிங்களா?
இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அம்மாட்ட நான் கிரவுண்டில் போய் விளையாண்டுட்டு வரோமா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த கிரவுண்டுக்கு தமிழில் விளையாட்டு திடல்னு சொல்லணும். அதேட்டுக்கு தமிழ் சொல் என்னன்னா வாயில் கதவு அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி நீங்கள் வெயிலில் ரொம்ப விளையாண்டுட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, அம்மா ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஜூஸுக்கு தமிழில் பெயர் பழச்சாறு. உங்களுக்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தானே, அந்த சிப்ஸுக்கு தமிழ் சொல் என்னன்னா வறுவல் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பாருங்கள், இது என்னது ஐஸ்கிரீம், யாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஐஸ்கிரீமுக்கு தமிழ் சொல் என்னென்னா பனிக்கூழ் அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ பாருங்கள், ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சொல் தான், அதுக்கு பல பொருட்களில் அர்த்தம் சொல்லலாம். இப்போ பாருங்கள், நம்பர் ஒன்று அரி, படிங்க பார்ப்போம். அரி, அரி, அரினா அறிதல், அரி த இல் அறிதல். அறிதல்னால் இப்போ காய்கறிகள் எல்லாம் அறிகிறோம்ல, அந்த அறிதலை குறிக்கும். அரினாலும் சிங்கம், விலங்கு இருக்குல்ல, சி இங் க இம் சிங்கம், அதை குறிக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், அன்னம், அ இன் ந இம் அன்னம். அன்னம்னா சோறு, நம்ம சாப்பிட்றோம்ல சோறு, சோ ரு சோறு. அடுத்தது இது ஒரு வகையான பறவை, அன்னப்பறவை, ப ர வை பறவையும் குறிக்கும். அடுத்தது மூணாவது பாருங்களா, ஆடி, ஆடி, ஆடினா கண்ணாடியையும் குறிக்குமா, நம்மளுக்கு இவ்வளோ நாளாக தெரியலை பாருங்களேன். க இன் நா டி கண்ணாடி. மா த இம் மாதம், அப்போ ஆடினா கண்ணாடியும் சொல்லலாம், மாதம் தமிழ் மாதம் இருக்குல்ல அதையும் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?